அடிச்சு சொல்றேன், என்னை விட என் குவாலிட்டியில் உள்ள பொருட்கள் 100 ரூபா கம்மியாக ஒருத்தர் கொடுத்தாருனாக்கா என் சாவி எப்பவுமே கீழே தான் இருக்கும் டேபிளில், உங்களுக்கு என்ன வேணும் எடுத்து போயிட்டே இருக்கு. எப்பவுமே நம்மள்கிட்ட ஒரு 50 பீஸ் 60 பீஸ் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சோஃபா செட்டு. அதே மாதிரி கட்டில் பார்த்தீங்கன்னா 100 150 கட்டில் இருந்துகிட்டே இருக்கும். 13,000 ரூபாய்க்கு சொன்ன பார்த்தீங்க இந்த டைனிங் டேபிள் தான், இதுதான் உங்களுக்கு 15,000 ரூபா இதில் போட்டிருக்க மேட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து 6,000 ரூபா. 1 வருஷம் டைம் கொடுப்போம், 1 வருஷத்தில் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சோஃபா செட்டே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்தாலுமே வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கொடுத்தாலுமே பாதி விலைக்கு எடுக்கப்படும். மேட்ரஸ் ஹையஸ்ட் ரேட்டு சார், 18 ரூபாய் வரைக்கும் தான் சார் நம்மகிட்ட மேட்ரஸ். 18 ரூபா நீங்கள் அதை வந்து நீங்கள் பிராண்டட் நம்ம ஒரிஜினலாக போய் நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனியில் வாங்கணும்னு நினச்சினாக்கா இதே சேம் வெயிட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா 36,000 ரூபா வரும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரத்தில் தாங்க இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ் அண்ட் கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அதே கேஎஸ் அண்ட் கோடைய பர்னிச்சர் தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமபுரம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர் எல்லாமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல எப்படி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிரைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல இவங்க கிட்ட இருக்க பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே, அதாவது கட்டில், அதுக்கப்புறம் சோஃபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் பீரோ, இந்த மாதிரி இவங்க கிட்ட என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க, அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு இருக்கோம். வாங்க இவங்க கிட்ட இருக்க பர்னிச்சர்லாம் பிரைஸ்லாம் பார்க்கலாம். ஆனா வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம கேஎஸ் அண்ட் கோ பத்தி சொல்லுங்க, கேஎஸ் அண்ட் கோ வந்து எங்க இருக்கு? கேஎஸ் அண்ட் கோக்கு வந்து பெரிய விளம்பரங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வள்ளுவர் சாலையில் ராமாபுரம் அரச மரத்துக்கிட்ட வந்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கடை இருக்கும் கேஎஸ்என்க்கும், அதை விட்டினாக்கா பெருசாக ஒரு கடை இருக்கும் ரைட் சைடில் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ரெண்டு கடை தான் நம்ம கடை. தயவுசெய்து மக்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்ல நல்லா கேட்டுங்க, எந்த கடைக்கு எங்கே ஒரு பர்னிச்சிருக்கல அந்த சைடில் இருக்கிற எந்த கடைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், பார்க்குறது உங்களோட விருப்பம், அதை விட்டுருங்க. நீங்கள் தயவுசெய்து வெளியில் போகும்போது அந்த கடைகளில் போய் கேஎஸ்என்க்கோ எங்கே இருக்குன்னு மட்டும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா எல்லாருமே இது அவர் கடை தான், இதுக்கும் அவர் தான் ஓனர்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறீங்க? அது வியாபாரம் பண்ணுவாங்க. அங்கே வாங்குற பொருட்களுக்கும் கேஎஸ்என்கோ நிறுவனத்துக்கும் எந்த ஒரு தொடர்போ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, சரிங்களா? அங்கே வர எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், அதுக்கு நம்மத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. கேஎஸ்என்கோன்னு போட்டு போய் கடையில் கேளுங்க, அவங்க கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க. குடோனில் விளம்பரத்தை ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் கீழே 2 நம்பர் இருப்போம், அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணாக்கா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வரும். அதனால் கேட்லாக்கே ஆமாம் எல்லாமே வந்துடும். கேட்லாக்கு, கடையோட அட்ரஸ், லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே A to Z வந்துடும். நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் போடுங்க, போன் போட்டா உங்களுக்கு சில நேரத்தில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்காது. அதனால தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நீங்க போன் பண்ணல, நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் தரப்படும், அதுல நீங்க எனி டைம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க போன் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணி நீட்டா பேசுவோம். ஓகே, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஹீரோ, இந்த பர்னிச்சர், அதாவது இந்த பர்னிச்சர் மார்க்கெட்டுக்கே ஹீரோன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க இவர் தான். இந்த சோபா தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த பர்னிச்சர் மார்க்கெட்டுக்கே ஹீரோ. இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பேர் வந்து சும்மா கடையை திறந்துச்சு, நாங்க ஹோல்சேல் பண்றோம், ஹோல்சேல் மேல ஹோல்சேல் போட போட்டு ஹோல்சேல் நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. ஹோல்சேல் என்னங்கிறதுக்கு நேரம் வந்து தான் உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா. ஹோல்சேல் இது சோபா கடல் இதுன்றது இது நமக்கு தான் தெரியும், நேரம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். வுட்டு இல்லைய வந்து நம்ம தான் அதிகப்படியான வுட்டு குவான்டிட்டி வச்சிருக்கக்கூடிய ஆள் நம்ம தான். நீங்க செல்ற, நீங்க கேட்கற எந்த ஒரு டிசைன் கேட்டாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்க என்ன சாதாரணமா நீங்க வந்தீங்கனாலே நம்மள்கிட்ட சுத்தன் கலெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே நம்மள்கிட்ட ஒரு 50 பீஸ் 60 பீஸ் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் சோஃபா செட்டு. அதே மாதிரி கட்டில் பார்த்தீங்கன்னா 100 150 கட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்தாலுமே. இந்த ஸ்டாக் இல்லை சார், நீங்கள் விலை சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சார் ஸ்டாக் இல்லை சார், நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் சார், நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்பி ஏமாறாதீங்க. எல்லாம் உங்களை உள்ள வர வைக்கிறதா சொல்லக்கூடிய யுக்திகள் அதெல்லாம், சரிங்களா? நீங்கள் வந்து என்ன ரேட்டு, இப்போ நான் விலை சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த விலைக்கு நீங்கள் பொருள் நாங்கள் நான் கொடுக்கலனாக்கா எனி டைம் நீங்கள் கேட்கலாம், நான் தான் ஓனர். நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி நிற்கிற ஆள்லாம் நம்ம கிடையாது, நான் தான் ஓனரு, நான் சொல்கிறது தான் விலை. இந்த விலை 12,000 ரூபா சோஃபா செட்டு இப்பவும் அதே தான் சொல்கிறேன், கடைசாவை கையில் ரெடியாக இருக்குது, நீ எப்போனாலும் வாங்கிட்டு உள்ள இருக்க பொருள் எடுத்து போயிட்டு இருக்கலாம். 12,000 ரூபாய் சோஃபா 500 ரூபா கம்மியாக நீ வேணும் காட்டிடுங்க, கடைசாவை தரேன், எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். என்னைக்கு ஒழிச்சு கேட்டுன்னு நினச்சா ஏதாவது ஒரு சில பேர் ஒரு சோபா ரெண்டு சோபா மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர என்னைக்குமே சொல்றதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னு பண்றவங்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி ஆளை எங்களுக்கு தெரியும், அவங்களை எப்படி களைப்படுவாங்க, களை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பண்ணிக்குவோம், சரிங்களா? அதனால நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க யோசனை பண்ண வேண்டாம். 12,000 ரூபாய்க்கு நீங்க வந்து இது எடுக்கவே முடியாது, ஏன்னாக்கா நீங்க அதெல்லாம் தான் அவ்வளவு சேலஞ்சா சொல்றேன். நான் எல்லா டிவிலையும் எல்லா அதாவது எல்லா யூடியூப்லயும் எல்லா சேனல்லையும் சொல்றது அதுக்கு தான். 12,000 ரூபாய்க்கு கீழே நீங்க வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க எல்லாத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் நடந்திருந்தாக்கா கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி சொல்ல போறது கிடையாது, சரிங்களா? இதுல 6,500 ரூபா நீங்க வந்து எந்த ஒரு சோபாவுடைய 3 சீட்டு எடுத்தாலுமே, இதுல இந்த சோபாவோட 3 சீட்டு நீங்க 6,500 ரூபா தான், ஜஸ்ட் 6,500 ரூபா
வித்து குஷனோட சேர்த்து, அதுக்காக குஷனோட சேர்த்து, அதாவது சில நேரத்துல வந்து அதுவும் நினைப்பாங்க என்னடா குஷன் வந்து எந்த மாதிரி குஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி லோக்கல் குஷன் தான் கொடுப்பாங்க. லோக்கல் குஷனு இதுக்கு வந்து ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டா வரக்கூடியது இந்த குஷன் தான், சரிங்களா? இதே மாதிரிதான் உங்களுக்கு வரும். இதுல எனக்கு நல்ல பிராண்டட் குவாலிட்டியான குஷன் கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி குஷன்ஸ்னா ஃபைவ் சீட் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா 4500 ரூபா, 4500 ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வாரண்டி கொடுத்துருங்க. ஆமா, மோல்டட் குஷன். இதுல வந்து ஜிப் டைப், இந்த மாதிரி ஜிப் வரும், இந்த மாதிரி குஷன்ல பாருங்க, இந்த மாதிரி ஜிப் வரும். இந்த ஜிப் நீங்க கழட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சேலஞ்சோட சொல்றேன் சார், 4500 ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த சோபா இந்த குஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சோபா செட்டு இந்த குஷனை உங்க வீட்டுல கொண்டு வைக்கிறதோட நான் ஃப்ரீயா தரேன். ரேட்டு இதுதான், 12000 ரூபா ரேட்டு, 5000 ரூபா எனக்கு சவாலை ஏற்று நீங்க வாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் சார் ஒரு 1000 ரூபா குறைச்சிடும், அந்த மாதிரி தயவுசு கேட்கவே கேட்காதீங்க. என்னாட்டி கொடுக்கவே முடியாது. 15000 ரூபாய்க்கு தேக்கு மரக்காட்டுல 5 கறைகள் கொடுக்குறேன், ஃபுல் மரத்துல. அதெல்லாம் நீங்க வாங்கி காட்டுங்க, காட்டிட்டு நீங்க கட்டில சும்மா போங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு, 1-2 இல்ல 13 வரைக்கும் டைனிங் டேபிள் தரேன் சார். அதுக்குமே அதே சேலஞ்சு தான், 13 வரைக்கு 1000 ரூபா கம்மியாக கொடுங்க, வாங்கிட்டு போங்க. 13000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியா நீங்க வாங்கி கொடுங்க சார், டைனிங் டேபிள் உங்களுக்கு காட்டுறேன். 100 ரூபா கம்மியா நீங்க வாங்கி கொடுத்துருங்க பாப்பா, அதே நான் சும்மா தரேன் உங்களுக்கு. சாவியே கொடுத்துறேன். அதே மாதிரி 25000 ரூபாய் கார்னர் சோபா செட் தரேன் உங்களுக்கு, 25000க்கு கார்னர் சோபா 5 சீட் தரேன் உங்களுக்கு. வாங்க மேல போய் உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன் காட்டுறேன், கட்டுற கலெக்ஷன் தான் காட்டுறேன். 13000 ரூபாய்க்கு சொன்ன பதிலா இந்த டைனிங் டேபிள் தான், டைனிங் டேபிள் தான் 13000 ரூபா, சரிங்களா? கார்னர் சோபா இதுல பாருங்க, இது வந்து 5 சீட் வரும் கார்னர். அதுக்குன்னு எந்த சோபா இது சொல்லிடாதுங்க, அது மேல மேல அடுக்கி வச்சிருக்கோம். இது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம், ஒரு குண்டு மணி கூட உங்களால் வாங்கிட்டு போக முடியாது. சேலம் நிறைய இந்த கடலை தூக்கி போடுறது, இந்த கம்மாயில தூக்கி போடுறது அதெல்லாம் இல்ல, நம்ம கிளை தூக்கி போடுறது. ஆமா, அந்த கதையே இல்ல, ஃபுல்லாவே கடல் நம்ம கடமை. இதுல நீங்க வந்து அதுல வந்து நீங்க எடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு, சுத்திட்டே இருக்கலாம். இது வந்து எப்படின்னா சுற்றுலா தர மாதிரி வந்து பார்க்க பார்க்க பொருள் இருந்துட்டே இருக்கும். தருக்கு பாருங்க, இந்த கடல் தான் உங்களுக்கு வந்து 15000 ரூபா சொன்ன பாத்தீங்களா, ஃபுல் உட்டு. அது ஏற்க நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த கடலை காட்டுறேன் உங்களுக்கு, அது வந்து எதுவும் போட்டு வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு 15000 ரூபா இதுல போட்டிருக்க மேட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து 6000 ரூபா நிறைய உண்டு சார், யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும். அதாவது KSNCO தான்ப்பா இருக்கிறதுல பெஸ்ட் கடன்னு நம்ம வந்து பேர் வாங்கணும். அதுதான் சார் வேணும், எல்லாமே நம்மளுக்கு ஓன் சார். இதுல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு, இந்த நீ நின்றுட்டு இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது முதல் எனக்கு சொந்த இடம், அதனாலதான் உங்களால கம்மியா கொடுக்க முடியும். அதுதான், அதனாலதான் இது அது எல்லாமே நமக்கு சொந்த இடம். அதே மாதிரி நம்மகிட்ட வேலை செய்யறவங்க எல்லா பசங்களும் நம்மளுடைய சொந்தக்கார பசங்க, நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வாங்க, நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீ எப்படியோ மக்கள் எப்படியோ, அதே மாதிரி நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு மேலும் மேலும் சலுகைகள் நான் அள்ளித்தர முடியும். அடிச்சு சொல்றேன், என்னை விட என் குவாலிட்டியில் உள்ள பொருட்கள் 100 ரூபா கம்மியாக ஒருத்தர் கொடுத்தாருனாக்கா, என் சாவி எப்பயுமே கீழே தான் இருக்கும் டேபிளில், உங்களுக்கு என்ன வந்து எடுத்து போயிட்டே இருக்கு. லாஸ்ட் டைமு வந்து ஊஞ்சல் நிறைய பேர் என்ன போல தடவைலாம் போட்டு போட்டு நிறைய ஹைலைட்டாக அதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த மிடில் கிளாஸ் தான் பார்ப்போம் அப்படின்னாக்கா, இந்த பாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வாழ்வாதாரம் இது தான். இதை வந்து நிறைய பேர், அதான் நிறைய நான் பெரிய புத்திசாலி நினைப்பாங்க எப்படின்னாக்கா, இதை வந்து நான் 2500 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்டில் போட்டேன், அந்த ஆடை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருப்பாங்கன்னு வச்சிங்கன்னா, அங்கே வர முடியாது. அவங்க வர முடியாது என்ன பண்றது, அவங்கள்ட்ட பிளாட் பாத்திரத்தை கொண்டு போய் அவங்க ஒரு 5000 4000 விற்பாங்க. அவங்க அவங்களுக்கு அதான் வாழ்வாதாரம். அவங்கள்ட்ட போய் நீங்க சண்டையே போடாதீங்க, அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. 2500 ரூபாய் போட்டேன், 2500 ரூபாய் போட்டவொன்னா அவன்கிட்ட போய் காட்டுவாங்க வீடியோ பார்த்தியா, அதை மாதிரி இவ்வளோ பேர் கடை வச்சுக்காரு, 2500 ரூபாய் கொடுக்குற பொருள் நீ மட்டும் ஏன் இவ்வளோ பேர் ரேட்டு ஜாஸ்தி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கறது, ஃபைட் பண்றது, அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க வாங்க, நான் கேட்கறத பாருங்க. 2300 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு சொன்னா, இப்போ 2300 ரூபாய்க்கு தரேன், 2300 சேலஞ்சோட தரேன், 2300 ரூபாய்க்கு குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டு சாவியை துறேன். எனக்கு சொல்லி சொல்லி வாய் தான் சார் வலிக்குது, புரியுதா? நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க சார், ஏதாவது ஒரு ஆள் நீங்க வாங்க சார், 2300 ரூபாய்க்கு தரேன் சார் செட்டா. 2300 ரூபாய்க்கு குஷனு ஊஞ்சல் கூட உங்களுக்கு 2300 ரூபாய்க்கு தரேன், நீங்க வந்து கூட்டு வாங்க. நீ வந்து 100 ரூபா பக்கத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க, எடுத்துட்டு போங்க ஃப்ரீயா. சொல்லிட்டே இருக்கலாம் சார், அதாவது நம்ம வந்து ஒன்னு சொன்னோன்னுச்சிங்கன்னா, இப்போ நான் 2300 ரூபா கொடுக்கணும், இன்னொரு தடவை பாருங்க வேற ஒரு வார்த்தை இதை பார்த்தாருனாக்கா, இன்னொரு 100 ரூபா கம்மி. அவராட்டி ஒரு நாளைக்கு ஒரு தான் கொடுக்கணும், ஒன்று தான் கொடுக்க முடியும், நான் 100 கொடுப்போம் ஒரு நாளைக்கு. மக்கள் எனக்கு அதிகப்படியான எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தது அவங்க மட்டும்தான், அதனால தான் அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு விதமான அன்பு காதல்.
அப்புறங்களா, அதனாலதான் மேலும் மேலும் அவங்க மேல எனக்கு வாழ அவங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரி சொல்றது. ஆனா இவங்க ஒரு சில நேரங்கள் நம்ம சங்கடப்படுத்துற மாதிரி நேரா வந்தவனே கம்மியா கூட கம்மியான கேட்கும்போதுதான் என்னாட்டி எதுவுமே சொல்ல முடியல. தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் நீங்க கொண்டு வராதிங்க, நல்லா புரிஞ்சுங்க. வண்டி வாடகை தனி, அதே மாதிரி ஃபிக்சர் ப்ரைஸ் ஒரு சில ஐட்டங்கள்லாம் ரேட்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம விலை சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு ரூபா கூட குறையாது. அப்படி நீ எடுக்கணும்னாக்கா வந்து பார்த்துட்டு எடுத்துங்க. ஆனால் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட், அதாவது நிறைய பேர் டீ குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எதுன்னு ஒரு டவுட்ல இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுக்காக தான் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதில் இருக்கிறது எல்லாமே கிரைன்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அது இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க பார்த்துங்க, குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்மள்ட்ட என்ன பொறுத்த வரைக்கும்னா இதுக்கு வந்து ஒரு வருஷம் டைம் கொடுத்துருவோம் சார். ஒரு வருஷம் டைம் கொடுப்போம். ஒரு வருஷத்தில் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சோஃபா செட்டே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது வந்து அதாவது தொண்டு தொட்டு நடக்கிற இது மாதிரி நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா விளம்பரத்துலையும் எல்லா ஆடுலையுமே வந்து நம்ம டோட்டலாகவே எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இன்ன வரைக்கும் ஒரு அசம்பாதம் நடக்கலை. நடக்கனால தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்து போல்டாக சொல்லக்கூடிய காரணங்கள். ஓகேண்ணா, இப்போ நம்ம வந்து எப்படின்னா வந்து இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு அந்த கிரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைன்ஸை பார்க்கும்போதே தெரியும். நாங்கள் இதிலே வந்து பச்சை மரம் வச்சுருக்கோம். அதாவது எப்படின்னாக்கா நீங்கள் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதனுடைய மரத்துடைய மரம் வந்து பாலிஷே போடாமல் பிளைனாகவே நம்மள்ட்ட மரம் இருக்கு. ராவா ராவாவே மரம் இருக்கு. ராவா அந்த மரத்தை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது விற்கிறவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, நீங்கள் வாங்குறவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் புரியுதுங்களா. நீங்கள் வரும்போது எல்லாத்துக்குமே தயாராகுவாங்க. எல்லாருமே என்ன மாதிரியே வந்து ஒரு வருஷம் டைம் தரேன் 2 வருஷம் டைம் தரேன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தேக்கு மரம்னு சொல்லி விற்றுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா யாரை கேட்டாலும் அவங்க வாயில் வர்றது எல்லாமே வந்து தேக்கு மரம் தான். தேக்கு மரம் சீமக்கருள மரத்தில் சோபா செட்டு நாங்கள் ஒரு நேரத்தில் விற்றோம். அதையே தேக்கு மரம்னு சொல்லி விற்றவங்க தான் நிறைய பேர் சரிங்களா. அதனால் நிறைய பேர் இன்னைக்கு வாயில் வர்றது எல்லாமே ஈஸியாக சொல்லிடுவாங்க, தேக்கு மரம். தேக்கு மரத்தில் இது பியூர் தேக்கு, தேக்கில் செகண்ட் குவாலிட்டி தருது. அந்த பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்தீங்கனாக்க தேக்கு மரம் தான் செகண்ட் குவாலிட்டி. இது வந்து ஜஸ்ட் 15,000 தான் தரேன். 15,000 தேக்கு மரம், கேரளா தேக்கு மரம் நல்லா நீ செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது தேக்கு மரமா இல்லையான்றது தேக்கு மரத்துமா இல்லையானு நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம். தேக்கு மரம் இல்லைன்னாலும் இதையும் கூட நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன். அது மாதிரி நம்ம அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம் சார். இப்போ என்ன தெரியுமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சலுகை கேஎஸ்என் போல என்னென்ன சலுகை கொடுக்க முடியுமோ, ஏதாவது எப்படின்னா நம்ம வந்து கேஎஸ்என் போல ஏதாவது இன்னைக்கு இந்த கேஎஸ்என் போல போனால் ரேட் ரொம்ப கம்மியாக வாங்க முடியும், பொருளும் தரமாக வாங்க முடியுன்ற ஒரு தாட்டை உருவாக்கணும். ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் நம்ம தொடர்ந்து எல்லா சேனலையும் சொல்லிட்டு வரோம். 12,000 ரூபாய்க்கு, அதாவது 12,000 ரூபாய்க்கு சோபா செட்டு குஷனோட நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அந்த குடோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 12,000 ரூபாய்க்கு வித் குஷனோட சோபா செட்டு கொடுக்குறேன். அதுலக்குமே சேலஞ்சு தான் சார். 6,500 ரூபாய்க்கு குஷனோட 3 சீட்டர் கொடுக்குறேன், இதுக்கும் சேலஞ்சு தான். இதெல்லாம் வந்து அதே மாதிரி 2,500 ரூபாய்க்கு ஜூலா கொடுக்குறேன் ஊஞ்சல். இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன். என்னை விட நான் கொடுக்கறத விட 100 ரூபா, வெறும் 100 ரூபா நீங்கள் கம்மியாக நீ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நான் கொடுக்குற நீங்கள் இருக்கிற எந்த பொருள் வேணாலும் இலவசமாக நீங்கள் எடுத்து போகலாம். ஓப்பன் சேலஞ்சு இது ஏற்றுட்டு நீங்கள் வாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கஸ்டமர் என்னை வந்து சங்கடப்படுத்துற ஒரே காரணம் என்னாக்கா நான் அதனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே போடுற மாதிரி ஆகிப்போடும். என்ன பண்ணுறாங்கனாக்கா நேராக வருவாங்க, வந்தவுடனே நான் கரெக்டாக கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது இதுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் தான், ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சார் என்கிட்ட காசு இல்லை இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி ஒரு 500 குறைக்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர, தயவு செய்து என் கடைக்கு நீங்கள் வரா மாதிரி இருந்தாக்கா விலை குறைச்சி வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் நீங்கள் வராதிங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என் சேலஞ்ச் எடுத்துட்டு வாங்க. அதாவது என்னோட 500 கம்மியாக நீங்கள் காட்டுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் சொன்னால் நான் நடந்துக்கிறேன், நீங்கள் சொன்னாமல் நீங்கள் தயவு செய்து நடந்துங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன் சார், நான் தான் ஹோல்சேல் பண்ணுற ஆள். என்னை விட ஒரு ஆள் 100 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்கனாக்கா அது 200% இப்பவும் அடித்து சொல்கிறேன். என்னை விட ஒரு தரம் ஒரு 1% தரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி என்கிட்ட போட்டி 200 ரூபா கம்மியாக கொடுக்கவே முடியாது. எல்லாமே ஃபுல் தேக்க மரம் சார். இதில் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்டிங் ஆகுது. அதாவது 3 செட் சோஃபா பிளஸ் 1+1 3 சீட்டர் மட்டும். 3 சீட்டர் உங்களுக்கு 25 ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆகுது. இதில் 5 சீட்டர் வேணாலும் 5 சீட்டருக்கு, இதில் கார்னர் வேணாலும் கார்னர் இருக்குது. இது எல்லாமே வந்து அக்குபஞ்சர் டைப்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எப்படின்னாக்கா அதாவது பிளட் சர்க்குலேஷனுக்காக இது வந்து ஃபுல்லாகவே உட்டில் தான் இருக்கும். இதில் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இதில் நம்ம எதுவும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து குஷனே வராது சார். இதில் வந்து குஷனே வராது. சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்விங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா வித்தியாசமாக இருக்கும்.
பாருங்க இதுலயே வந்து நிறைய டிசைன்ஸ். ஆமா டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கார்விங் ஒர்க்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலயே கார்விங் எனக்கு வேண்டாம், பிளைனா வேணாலும் பிளைனா இருக்கு. கலெக்ஷன்ஸ் இது மட்டும் தான் கிடையாது, இதுக்கு மேலையும் இருக்குது. மேல நீங்க போனாக்கா இன்னும் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம். நீங்க ரேட்டை மட்டும் நீங்க அதாவது நிறைய பேர் இந்த வீடியோல போடும்போது பாத்தீங்கன்னாக்கா மக்களை உள்ள வர வைக்கிறதுக்காக வேண்டிய ரேட்டு கண்ணாமான்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையுமே ரேட் சொன்னாக்கா அப்படியே காப்பி, அதாவது காப்பி பண்றதுக்கு நம்ம ஆட்கள் யாருமே சொல்ல வேண்டாங்கன்னா, நம்ம ஒரு பொருளுடைய விலைகள் சொன்னோம்னாக்கா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை டார்கெட் பண்ணி அதோடைய விலையை மட்டும் குறைச்சிட்டு மற்ற விலையை ஜாஸ்தி சித்துருவாங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உங்க காசு நான் என்னைக்கு ஏமாத்த நினைக்க மாட்டேன் சரிங்களா. இதை பாத்தீங்கன்னாக்கா நீங்க பீரோ முதற்கொண்டு இப்போ நான் விலை சொல்றேன் பாருங்களேன். பீரோ இதுல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இரும்பு பீரோ பாத்துக்கோங்க. இந்த இரும்பு பீரோலாம்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 200 ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு கிலோ. ஆமா கிலோ கணக்கு. மத்தவங்களாம் யாருமே அதாவது இந்த தமிழ்நாட்டுல சென்னையில பொறுத்த வரைக்கும் சார், சென்னையில தமிழ்நாட்டுல யாராவது கிலோ எல்லாம் கொடுத்தாங்கனாக்கா இப்ப சொல்றேன், நானும் அதே தான் சொல்லுவேன். இதே சேம் கான்செப்ட் தான், எல்லாருமே வந்து பீஸ் எடுத்து கொடுப்பாங்க. 35 கிலோ பீரோ வச்சுக்கிட்டு கிலோ 50 கிலோ வருது சார் அப்படின்னு சொல்லி 12,000-15,000 விற்பாங்க. ஆனா நம்மள்ட்ட கிடையாது, எல்லாமே பக்காவா அதுல வெயிட் எழுதி அதுலயே வெட்டர் போட்டு பாத்தீங்கன்னா இந்த 84 கிலோ அது மாதிரி எல்லாமே வந்து டோட்டலா அவ்வளவு பீரோலையும் எல்லாத்தையுமே எடை போட்டு எழுதிக்கு வச்சிருவாங்க. இல்ல அப்படி எடை போடலன்னா கூட ஏத்தது முறை இடைய போட்டுட்டு தான் ஏத்துவாங்க சரிங்களா. அதனால நீங்க எடை போடாம என்னைக்கு ஏத்த மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் நீங்க எங்கிட்ட எடுத்தாலுமே வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தாலுமே பாதி விலைக்கு எடுக்கப்படும். ஆமா எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, பாதி விலைக்கு. உங்க பணத்தை என்னைக்குமே பாலா கூட மாட்டேன். நீங்க 12,000 சோபா எடுத்து போறீங்களா, நீங்க 10 வருஷம் கழிச்சு கொடுங்க 6,000 எடுப்பேன். அதே மாதிரி 6,000 சோபா எடுத்து போறீங்களா, 10 வருஷம் கழிச்சு கொடுங்க பாதி விலைக்கு, பாதி விலைக்கு நான் எடுத்துக்கேன். கிடைக்கும் புரியுதுங்களா. நானே இதே திருப்பி உங்கள்ட்ட 6,500 ரூபாய்க்கு அந்த சோபா எடுத்த 12,000 சோபா 6,000 எடுத்தா அந்த சோபா 100 ஆளுக்கு திருப்பி 1,000 ரூபாய்க்கு மேல வச்சு பழசும் திருப்பி வித்துருவேன். அதெல்லாம் நிறைய இருக்கு சார், புரியுது. அதனாலதான் தொழில் உங்களுக்கு தெரியுன்றது. ஆமா, அதனாலதான் நம்ம வந்து அந்த தைரியமா சொல்றது, யாரும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு யாரும் 500 லாபத்தை வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள்லாம் யாருமே கிடையாது. மினிமம் 2,000-3,000 லாபம் இல்லாம வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இது இல்ல, அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா டபுள் டோர் வாட்டர் ப்ரூப் 5,000 ரூபாய் தான் சார், ஒன்லி ஃபார் 5,000 தான். இதுவே பீரோ மாதிரி பெரிய சார். ஆமா, இது வந்து 5,000 ரூபாய் டபுள் டோர், டபுள் டோர் வாட்டர் ப்ரூப். இதுல வந்து நீங்க ட்ரிபிள் டோர் எடுத்தீங்கன்னா 7,000 ரூபாய், 3 டோர் வரக்கூடியது வெறும் 7,000 ரூபாய். இதுல என்னன்னாக்கா நிறைய இதுல இது இது எம்பிஎஃப் தான். இது நான் பெருசா யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுல வந்து தண்ணி பட்டா அது ஊறி ஒம்பா போயிடும். ஒன்னுக்கு ஆகாம ஆமா, ஒன்னு குப்பையில தூக்கி போயிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் அதை பெருசா ரெஃபர் பண்ண மாட்டேன். இதுல உடன் இருக்கு, மரத்துல பீரோ எடுத்தீங்கனாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. அது அதாவது ஒன்னு ஒன்னால ரேட்டு சொல்லும் போது என்னாக்கா உங்களால எல்லாமே மைண்ட்ல வச்சுக்க முடியாது. புரியுது. ஏன்னா வந்தா என்னட்டி கொடுக்க முடியாது. நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்கையோட தான் போற மாதிரி ஆயிடும். நீ வரதுக்கு முன்னாடி 10 கடையை பாத்துங்க, இல்லைனாக்கா என் கடைக்கு வாங்க வந்து போட்டோ எடுத்துங்க. அந்த போட்டோ வச்சு 10 கடையெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து எது கம்மியா இருக்கோ அங்க வாங்குங்க. என்கிட்டதான் வாங்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மனசுக்கு அங்க போய் நீ வாங்கிட்டே இருக்கலாம். எல்லாமே பீரோல பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த பீரோ வந்து திறந்தா உள்ளர பாத்தீங்கன்னாக்கா இந்த லாக்கர் இருக்கு, அந்த லாக்கர் இருக்கு, சேஃப்டி லாக்கர் இருக்கு அப்படிம்பாங்க. நீ எந்த லாக்கர் எப்படி கேட்டாலும் சரி எல்லாமே ஃபுல்லி பவுடர் கோட்டட் சரிங்களா. இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு கிலோ 200 ரூபாய். இதுல நீங்க புல்லட் லாக்கர் கேட்டாலும் சரி கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு பிரிண்ட்ல வேற பிரிண்ட் போட்டாலும் சொன்னாலும் கிடைக்கும். கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் எப்படி கேட்டாலும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரே விலை தான். நிறைய கடைக்காரங்க உங்கள்ட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய எப்படின்னாக்கா அந்த கஸ்டமைஸ் பண்றதுல மட்டும்தான் பணம் தடிச்சு போவாங்க. இதோட பாருங்க, இதுதான் ட்ரிபிள் டோர். ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்ன 3 டோர் வாட்ரூப். 3 டோர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் ஃபார் 7,000 ரூபாய், 7,000 ரூபாய்க்கு 3 டோர். எல்லாருமே நிறைய டமாரம் போட்டு போட்டு உடச்சி அப்படிலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் உடச்சிலாம் காட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தண்ணி ஊத்தி காட்ட சொல்லுங்க, யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்ணி ஊத்துனாதான் தெரியும் உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு தரமான பொருளா இல்ல தரம் இல்லாத பொருளான்னு தெரிஞ்சு தெரியும். அதே மாதிரி ஃபேப்ரிக்லயும் கேட்பாங்க. ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னாக்கா இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் ஃபேப்ரிக்ல காரன் சோஃபா இருக்கு. ஆமா, 15,000 காரன் காரன் சோஃபா இருக்கு. 12,000 ரூபாய்க்கு மோட்டரைஸ் ட்ரெட்மில் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, மோட்டரைஸ் ட்ரெட்மில் 12,000 ரூபாய், வெறும் 12,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. குடோன் அங்க ஒரு குடோன் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேல போட முடியாது. எல்லாமே நீ வந்து பார்த்தா
உங்களுக்கு வந்து மேல 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 மேலதான் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கடையில பாத்தீங்களா அந்த குடோன்ல, அதுல எப்படி இருக்கு பாரு, அதே மாதிரிதான் மேல மேல மேலதான் இருக்கும். அதனால உங்கள்கிட்ட டிஸ்பிளே போட்டு காட்டுற அளவு கூட நம்மள்ட இடம் பெரிய பற்றா தான். ஏன்னா இது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட், அது ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட், இப்படிதான் வரணும். அதை 8 கீழே மேலையும் சரிங்களா. இது மேல வேணா போவோம் பாங்க, மேல போய் காட்டுறேன், மேல இருக்கிற கலெக்ஷன் காட்டுறேன். மேல ஒரு சில மேட்ரஸ் தான் இருக்கு, மேட்ரஸ் உண்டான மேட்ரஸ் உடைய என்ன ஃபியூச்சருங்கிறது நான் மேட்ரஸ் மேல போய் காட்ட போறேன். ஏன்னா மேட்ரஸ் நம்மள்ட கட்டில வாங்கிட்டு போய் நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க, என்னடா கட்டில் வாங்கிட்டு போயிட்டோமே, மேட்ரஸ் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் உங்களுக்கு டைம் தருவேன், சரியில்லைனாக்கா திருப்பி நீங்க கொடுத்துட்டு வேற மேட்ரஸ் நீங்க மாத்திக்கலாம், பரவாயில்ல, பெஸ்ட் ஆஃபரா இருக்கு. ஆமா, அதுல வந்து எப்படின்னாக்கா ஒரு ஒரு மாசம் டைம்ல உங்களுக்கு பேக் பெயின் வருது, இந்த மாதிரி எனக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 30,000-40,000 கொடுத்துட்டு அந்த மேட்ரஸ்லாம் உங்களால திருப்பி மாத்தலாம் முடியாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மேட்ரஸ் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலையா, சரியில்லை, வேற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்களா, உடனே அந்த மேட்ரஸ் கொண்டு வாங்க, வேற மேட்ரஸ் தான் மாத்தி வச்சிருக்கோம். இது எல்லாமே தேக்கு மர கலெக்ஷன் சார், நம்ம கீழே பார்த்த மாதிரியே. ஆமா, கீழே பார்த்த மாதிரியே எல்லாமே தேக்கு மர கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம். இதுல கார்னரு இல்ல வந்து இதுல வந்து நீங்க 5 சீட்டர் கேட்டாலும் 5 சீட்டரோ, 3 சீட்டர் கேட்டா 3 சீட்டர், சிங்கிள் கூட இருக்கு, சிங்கிள் கூட கேட்டாலும் சிங்கிள் இருக்கு. இதுல எல்லா விதமான டைப் ஆப்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அக்குபஞ்சர் டைப் தான். உங்களுக்கு குஷன் இல்லைங்க எனக்கு இதுல வந்து இது வேண்டாம் எனக்கு குஷன் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னாலும் குஷன் மாதிரி போட்டு கொடுப்போம். ஆனா இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்குபஞ்சர்னாவே வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றது தான், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி. ஏன்னா இது வந்து எப்படின்னாக்கா நிறைய பேர் லைக் பண்றது நீங்க இதை மாதிரி தான். ஏன்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைனா வுட்டில் வந்து போடுவாங்க அந்த டிராகன் செட்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி டிராகன் செட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அது நிறைய மார்க்கெட்டில் போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அதில் வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வரும் தான். டெலிவரிலாம் எப்படின்னா நம்மகிட்ட டெலிவரி கரெக்டாக கேட்டீங்க, அதாவது எப்படின்னாக்கா டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வரும். என்கிட்டேருந்து நீங்கள் எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்க முடியாது சார், கரெக்டாக சொல்லட்டுமா, என்கிட்டேருந்து நீங்கள் எந்த, ஏன்னா சில பேர் வந்து கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் 2 ஃப்ரீ டெலிவரி கூட சொல்லுவாங்க, ஃப்ரீ டெலிவரி கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். இது எல்லாமே ஃபுல்லாவே தேக்கு மரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன். தேக்கு மரத்துக்கு நான் சொன்ன அதே ஃபார்முலா தான், ஒரு வருஷத்துல நீங்க வந்து எப்ப தேக்கு மரம் இது இல்லைன்னு சொல்லி நிரூபித்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும், ஒரு வருஷம் முடிய போற நேரமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு முடியறதுக்கு 2 தான் இருக்கிறதுனாலும் அதே சேம் தான். நீங்க பொருளை வந்து எடுத்துட்டு காசு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம், பொருளையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு பணத்தையும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இதெல்லாம் என்ன மேட்ரஸ்ண்ணா இது? இது எல்லாமே எல்லாமே கம்பெனி மேட்ரஸ் தான் சார். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வாரண்டி உள்ள மேட்ரஸ் எல்லாமே. இதை பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் 6,000 ரூபாய்க்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ், 5x6.5 ஸ்டார்டிங் பிரைஸ், 5x6.5 வந்து 5x6.5. ஆமா, 5x6.5 ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வெறும் 6,000 ரூபாய் தான் சார், 6,000 ரூபாய். ஆமா, 6,000 ரூபாய் தான். அதான் உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களுக்கு மேட்ரஸ்ல நீங்க எந்த ஒரு மேட்ரஸ் எடுத்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு வந்து உடம்பு ரீதியா அதை ஒரு சில ப்ராப்ளமா இருக்கு சார், என்ன இதுல படுக்க முடியல, முதுகு வலிக்குது, பேக் பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணினாக்கா ஒரு மாசம் கழிச்சுக்கு, ஒரு மாசத்துல நீங்க எப்பனாலும் கொடுக்கலாம், கொடுத்துட்டு நீங்க வந்து வேற மேட்ரஸ் மாத்தி எடுத்துக்கலாம். அப் டு என்ன பிரைஸ் வரைக்கும் மேட்ரஸ் நம்மகிட்ட? மேட்ரஸ் ஹையஸ்ட் ரேட் சார் 18 ரூபாய் வரைக்கும் தான் சார் நம்மகிட்ட மேட்ரஸ், 18 ரூபாய். 18 ரூபாய் நீங்க அதை வந்து நீங்க பிராண்டட் நம்ம ஒரிஜினலா போய் நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனில வாங்கணும்னு நினைச்சினாக்கா இதே சேம் வெயிட்டத நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா 36,000 ரூபாய் வரும், 36,000 ரூபாய் மேட்ரஸ் தான், நான் வெறும் 18 ரூபாய் தரேன். நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தனாக்கா அந்த மேட்ரஸ் இந்த மேட்ரஸும் ரெண்டா நீங்க பிளேடு கொண்டு வாங்க, கிழிச்சு பாருங்க, ரெண்டும் ஒரே சேமா இல்லைனாக்கா நீங்க பொருள் எடுக்க வேண்டாம். ஏன்னா மேட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைசஸ் இருக்கும், கிங் சைஸ், குயின் சைஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் சொல்றது வந்து குயின் சைஸ் சொல்றேன். ஆமா, ஓகே சரிங்களா. கிங், ஏன்னா நீங்களும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், குயின் சைஸ் தான் அந்த வேலை சொல்றேன். நீங்க வந்து கிங் சைஸ்னாக்கா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா. இதுல வந்து 5,000 ரூபாய்க்கு 4,500 ரூபாய்க்கு மோல்டர் சார், முதல்ல மோல்டர் குச்சனை 4,500 ரூபாய்க்கு கொடுத்த ஒரே கடை தான் சார், 15,000 ரூபாய்க்கு சோபா செட்டு கொடுத்த கடை இதுதான். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இடமும் வந்து உங்களுக்கு எல்லாமே ரேட்டு குறைக்கிற அந்த காரணமே அதுதான். நிறைய பேர் வந்து வருஷம் 6 மாசம் இருக்கா 3 மாசம் இருக்கா ரேட்டை இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நான் கடை ஆரம்பிக்கும் போது நான் வந்து பெருசா, அதாவது மத்தவங்க மாதிரி இந்த பரம்பரையா நாங்க இதுதான் பண்றோம், எங்களுக்கு வந்து குலத்தொழில் இதான்லாம் நம்ம கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் தான், 4 வருஷத்துல என்னென்ன பாடங்கள் கத்துக்கிட்டோமோ எல்லாமே கத்துக்கிட்டோம், என்னென்ன மக்கள்கிட்ட இருந்து என்னென்ன நமக்கு புரியணுமோ எல்லாமே புரிய வச்சுட்டாங்க. அதனால எல்லா ரேட்டையும் எப்படி எப்படி பேசுன்றது நமக்கு நல்லா தெரியும், எந்த மாதிரி பொருள் நம்ம கொடுக்கணும்னு தெரியும். அதனால எல்லா பொருளையும் நியாயமான பொருளாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் திருப்பி நம்மகிட்ட வருவாங்க. அதனாலேயே நாங்கள் நிறைய பொருள் கம்ப்ளைண்ட் வர பொருள் எல்லாமே ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வரும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு தரமான பொருள் நியாயமான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தப்புல இருந்து நம்ம அதை திருத்திக்கிட்டு நம்ம அதை நல்லதாக கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பொருள் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோமா அதில் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 கம்ப்ளைண்ட் வருதா உடனே அந்த பொருளை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் அந்த பொருள் போட மாட்டோம் சரிங்களா. இது மாதிரி நிறைய நாங்கள் அனுபவப்பட்டு இப்போ எல்லாமே ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு ரீசனாக நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் நல்ல ஒரு கம்மியான ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்து தான் இருக்கிறோம்.
நீங்களே பாத்திருப்பீங்க, அண்ணன் வந்து நமக்கு எல்லாமே அவங்க குடோன் எல்லாமே சுத்தி காமிச்சாங்க. த்ரீ சீட்டர் சோஃபால இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டில் பீரோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பெட்டு இந்த மேட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து பேக் பெயின் வருது, இல்ல எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இல்ல, ஏதோ ஒரு இஷ்யூ வந்து இந்த மேட்ரஸ்ல இருக்கு அப்படின்னா நான் வந்து அதை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த தேக்குமர சோஃபாலாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்திருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம நான் வந்து குவாலிட்டியா கொடுக்குறேன். நீங்க வந்து குவாலிட்டி பொருள் வேணும், கம்மி பிரைஸ்க்கு வேணும்னா என் கடைக்கு வாங்க, மற்றபடி எந்த செலவையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒருத்தர் சொல்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு சோஃபா வாங்கணும், ஒரு கம்மி பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருந்தனா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை.